பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களால் தான் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம், இந்த நாடு இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய பணி தாயாக வேறு வேறு தொழிலிலே ஒரு அதிபராக வேறு வேறு பணிகளிலே அந்த பணியை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறோம். பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, அண்ணன் ஏடிஎம்கே இந்த அமைச்சர் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த அமைச்சர் எப்படி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நான் நேத்தே சொல்லிட்டேன், என்னுடைய பேருக்கு பிறகு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ போடுவதற்காக நான் இங்கே வரல. பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதற்காகத்தான் மாநில தலைவராக என்னுடைய முயற்சி எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இன்னொரு கட்சியினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வளரக்கூடாது. வளர்ந்தாலும் கூட அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி தனக்குரிய இடத்தை தமிழகத்தில் கண்டுபிடித்து தமிழக மக்களுடைய அன்பை பெற்று அது வளர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் நேற்று மதுரை விமான நிலையத்தில் சென்னையில் என்னுடைய கருத்தாக நான் என்ன பேசியிருக்கின்றனோ அதான் என்னுடைய கருத்து. அதிலிருந்து ஒரு படி மேலையும் கிடையாது, ஒரு படி கீழேயும் கிடையாது. அதே போல யாராச்சும் என்னை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்தை பாதிக்க போவது கிடையாது. என்னுடைய கருத்தில் நான் உறுதியா இருக்கேன், அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்துல உறுதியா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், வேறு வேறு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு வளர்ந்த கட்சியில இணைந்து தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வந்த கட்சியில இணைஞ்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம், பெரிய பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் அப்படி இல்லை, யாரும் போகாத பாதையிலே என்று போய்கொண்டிருக்கின்றான். அதனால் எங்களுடைய பாதை தனியாகத்தான் இருக்கு, இதை யார்ட்டி கம்பேரே பண்ண முடியாது. தயவு செஞ்சு பிஜேபியை ஏடிஎம் கேட்ட கம்பேர் பண்ணாதீங்க, பிஜேபி இன்னொரு கட்சிகிட்ட கம்பேர் பண்ணாதீங்க, கூட்டணி கட்சிகிட்ட கம்பேர் பண்ணாதீங்க, ஆளுங்கட்சிகிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் கட்சி வளர்ச்சி அடைந்து ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதில் பல பேர் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே பாஜக தொண்டை அப்படி இல்லை, எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்னே தெரியாமல் இங்கே பல பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது ஆட்சிக்கு வருமா, ஆட்சிக்கு வர முடியுமா, அதற்கு நான் உழைத்துக்கிட்டே இருக்கேன், எப்போது தெரியும், 2024, 2026, 2031 அப்படின்னு. அதில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அதனால் யாராவது ஒரு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவை பிஜேபியிட்ட கம்பேர் பண்ணால் அது சரியான கம்பேரிசன் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கட்சி தலைவர் கம்பேர் பண்ணால் அது சரியான கம்பேரிசன் இல்லை. எங்களுடைய பாதை இது தனித்தன்மையான பாதை, அது எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன், நான் எப்படி இருப்பேன்னு நான் சொல்லிட்டேன், நான் எதற்கும் மாற மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தலைவராக இருக்கும் வரை இந்த கட்சி இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த கட்சி சில மாற்றத்தை இன்டர்னலா செஞ்சுதான் ஆகணும், எக்ஸ்டர்னலா இந்த கட்சி சில மாற்றங்களை செய்துதான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். பேசுவது எளிது, 2016 ஆட்சிக்கு வருவோம், 2016 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2021 ஆட்சிக்கு வருவோம், 2021 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2026 ஆட்சிக்கு வருவோம், 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2031 ஆட்சிக்கு வருவோம் அப்படி சொல்ல விரும்பலை. என்னுடைய தொண்டர்களையும் அப்படி நான் வழிநடத்த விரும்பவில்லை. அங்க போகணும் அப்படின்னா பெயின் எடுக்கணும், ரத்தம் வரணும், இல்ல உழைக்கணும், அவச்சொற்களை ஃபேஸ் பண்ணணும், அதை எடுத்துக்கணும், அவமானங்களை சந்திக்கணும், எல்லாருடைய விமர்சனங்களையும் கடந்துதான் பயணம் செய்ய முடியும். ஒரு ஒரு விமர்சனத்துக்கும் இப்போ அண்ணாமலை பதில் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களை யாரோடும் கம்பேர் பண்ணாது. எல்லா கட்சியும் வளர்ந்து வந்த விதம் வேறு, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற விதம் வேறு. அதனால் யார் கருத்துக்கள் சொன்னாலும் அது அவருடைய கருத்துக்கள், தப்பு சரி அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு சொல்றாங்க, அது தப்பு சரி என்று சொல்வதற்கு எனக்கும் உரிமை இல்லை, அவங்களுக்கு உரிமை இருக்க கருத்து சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை நான் நேற்று சொன்ன கருத்திலிருந்து ஒரு படி முன்னேவும் செல்ல போவது கிடையாது, பின்வாங்க போவது. ஜெயலலிதாவோடு யாருமே ஒப்பில்லையே, நேற்று அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா யாருமே ஒப்பில்லை, எல்லாருமே தனித்தன்மை தான். என்னை பொறுத்தவரை நான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை பண்ண சொல்றேன் தெளிவா, டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ வில் நாட் ஃபாலோ யூ. என் முன்னாடி நீ நடந்து போனால் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ, ஐ வில் நாட் லீட் யூ. என் பின்னாடி நடந்து வந்தால் உன்னை லீட் பண்ண மாட்டேன். வாக் அலாங் வித் மீ, வி வில் வாக் டுகெதர். இதுதான் என் லீடர்ஷிப் ஃபிலாசபி.
அதனால அண்ணாமலை அல்லது பாலாஜி உத்தமராஜா இங்க இருக்கக்கூடிய சகோதரி யாரும் யார்கிட்டயும் கம்பேர் பண்ணல. எவ்ரிபடி இஸ் யூனிக். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. தமிழகத்துல 10 தலைவர்கள் மட்டும் இல்ல, 8.5 கோடி பேரும் தலைவர்கள் தான். வீட்டில் ஒரு தாய்மார் இருக்காங்கன்னா அவங்களும் தலைவி தான். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தனவங்க அவங்களும் தலைவி தான். ஆனா பேப்பர்ல டிவியில வராது, பாயிண்ட் அது இல்லைங்க. நான் என்ன சொன்னா, அரசியல் கட்சியில சில கட்சியில மேனேஜர் இருக்காங்க, சில கட்சியில தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது துணிந்து எடுக்கணும், அது தவறு நடந்தால் நிக்கணும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டெபாசிட் போச்சு, துணிஞ்சு நின்னாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஏன்னா தலைவர் ஒரு டெபாசிட் போனதுக்காக பின்வாங்களே. ஜெயலலிதா அம்மா டெபாசிட் போலியா போச்சு, தலைவர் இப்படிதான் நிப்பாங்க. என்னுடைய ஊமை என்பது நானும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேன். டஃப்பான டெசிஷன் தான் எடுப்பேன். அதுல வந்து காம்ப்ரமைஸ்டு டெசிஷன் மேனேஜ்மெண்ட் இது என் லைஃப்ல எப்பவுமே கிடையாது, நான் பண்ணதும் கிடையாது. அண்ணாமலை அப்படி இருந்தா அரசியலுக்கு தகுதியா இருக்கிற ஆளா? இந்த அரசியல காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் தானே பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணித்தானே போகணும். எனக்கு அது அவசியம் இல்லைங்க. நான் என்னுடைய விதத்துல உறுதியாக தெளிவாக இருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன். மக்கள் தயாராக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். நான் என்னை யாரோடும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு தாய், என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பாரிசன் அது இல்லை. தலைவரா மேனேஜருக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டுச்சு. அது யார் அந்த இன்டர்வியூ தெளிவாக பார்த்தாலும் தெரியும். தலைவர்னா டெசிஷன் எடுக்கணும், எடுக்கிற டெசிஷன்ல நிக்கணும். இந்த டர்பலன்ஸ் சலனத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் பார்க்கணும். அப்படித்தான் நான் அப்படிப்பட்ட அரசியலை செய்யத்தான் விரும்புகின்றேன். என்னுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் எல்லோருமே எங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசிக்கிறோம். அது எந்த விதத்திலும் ஜனநாயகத்துல தவறு இல்லை. அண்ணாமலை என் கருத்தை நான் உரக்க சொல்றேன், அவரு கருத்தை சொல்றாரு, ஓபிஎஸ் அவரு கருத்தை சொல்றாரு, ஜெயக்குமார் அவரு கருத்தை சொல்றாரு, கடம்பூர் ராஜா அவரு கருத்து சொல்றாரு, சொல்லிட்டு தவறு கிடையாது. எல்லோரும் அவர்கள் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கு. அண்ணாமலை சொல்லிட்டான் அப்படிங்கறக்காக அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுக சொல்லிட்டான் அப்படிங்கறக்காக பிஜேபி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாதையில இப்படித்தான் நாங்க இருப்போம். அதுதான் இந்த அலையன்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியே. யாருமே இன்னொருத்தருக்கு சாமரம் வீசுவது இந்த அலையன்ஸ்ல கிடையாது. சாமரம் வீசணும் இவிகேஎஸ் இளங்கோவன் மாதிரி பிரஸ் இன்டர்வியூல ராகுல் காந்தியை விட ஸ்டாலின் அவர்கள் பெட்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாங்க சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் நடக்காது இந்த கூட்டணி. அதனால எனக்கு எந்த விதமான சங்கடமோ வருத்தமோ இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாணியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போறாங்க, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நாங்க போறோம், எங்க ஸ்ட்ராட்டஜி? 2024 தேர்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மோடிஜிக்கான தேர்தல். 10 ஆண்டுகள் மோடிஜி ஆண்டாரு, இன்னும் 5 வருஷம் வேணுமா? 10 ஆண்டு ரிப்போர்ட் கார்டு என்ன கொடுப்பது? என்னுடைய கடமை. நான் பாலாஜி உத்தமராஜன் உங்கள்கிட்ட கொடுக்கணும் பிரஸுக்கு, பப்ளிக் நாங்கள் பாருங்க இவ்வளோ பண்ணிருக்கணும், அப்போ தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. அது எங்களுக்கான தேர்தல், அதுலயும் தெளிவா இருக்கு. அதனால இதுல உரசலோ மோதலோ என்ன இருக்கு? இல்லை ஒண்ணுமே இல்லை. இதை பத்தினா நான் கவலைப்பட போறது இல்லைங்கண்ணா. நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ற தலைவரே இல்லை. என்னை பத்தி நீ சொல்லிட்ட, உமால் நோட்டீஸா? தமிழ்நாட்டில் டிஃபமேஷன் நோட்டீஸ் போடாம அரசியல் பண்ற ஒரே ஆள் நான் தான். நான் டிஃபமேஷன் நோட்டீஸ் போட ஆரம்பிச்சேன்னா ஒரு வாரத்துக்கு விகடன் மேல 5 போடணும், நக்கீரன் மேல 3 போடணும். உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? உன் கருத்து சுதந்திரம், நீ பேசலன்னா தவறு. நீங்க அண்ணாமலை இப்படி பாக்குறீங்க எழுதுறீங்க, அது மக்கள் அப்படி பாக்குறாங்கன்னு மக்கள்கிட்ட விட்டுறலாம். அதனால என் லைஃப்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னதான் நீங்க எழுதினாலும், ஐடிவியில தப்பா எழுதினாலும் சரி, கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் சரி, ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் நான் கொடுக்க மாட்டேன். காரணம், தட் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். அண்ணாமலை அப்படித்தான், மக்கள் மன்றத்தில் விட்டுறலாம். மக்கள் ஏத்துக்கிறாங்களா? யார் தலைவர்னு மக்கள் ஏத்துக்கணும், தொண்டன் ஏத்துக்கணும், மக்கள் மன்றத்தில் விட்டோம். இதுல வந்து குழப்பமோ சண்டையோ சச்சரவோ எங்கேயும் இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க, அதாவது ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை நான் கடைசியாக ஆளுநரை சந்தித்த பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆளுநர்கிட்ட நாமளும் 2 முறை ரெக்வெஸ்ட் வச்சோம். இந்த ஆன்லைன் ரம்மியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது, கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆன்லைன் ரம்மி பிரச்சனை, நீங்க உள்ள வந்து பார்த்துருப்பீங்க, எவ்வளவு பெண்கள் இந்த போதை கலாச்சாரத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. எங்களுடைய கருத்தும் அதான். கவர்னரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லிருக்கலாம், இந்த பில் ஃபால்ட்டி, இதைத்தான் நாமளும் சொல்றோம், பில் ஃபால்ட்டி. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு, இந்த பில்ல சரி பண்ணி கொடுக்குற. ஒருவேளை அசம்பிளி வந்து ஈகோ அடிப்படையில நான் பில்ல சரி பண்ண மாட்டேன், அப்படியே ஆளுநருக்கு அனுப்பினா ஆளுநருக்கு வேற வழி இல்லை,
அதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அரசியலமைப்பு சட்டம் அது. ஆளுநர் வந்து இரண்டாவது முறை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்னைக்கே சொல்றேனே, நீங்க பாருங்க, இதே சட்டத்தை ஆளுநர் கையெழுத்து போட்டா அது ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆகத்தான் போகும். ஏன்னா இட்ஸ் அ ஃபால்ட்டி பில். யாரையோ சமாதானப்படுத்துவதற்காக தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநர்கிட்ட கையெழுத்து போடுங்க நிர்பந்திக்க கூடாது. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு, 234 எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாய்ப்பு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் ஆராய்ந்து ஓகே இது வந்து யூனியன் லிஸ்ட்டை வயலேட் பண்ணுது, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணுது, இங்கே வயலேட் பண்ணுதுன்னு ஸ்பீக்கருக்கு ஆளுநர் கொடுத்துருக்கலாம். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்பயும் நோட் கொடுப்பாங்க. ஆளுநரை பொறுத்தவரை சும்மா திரும்பி அனுப்ப மாட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் நோட் கூட போகும். ஆனால் நான் நம்ம ஸ்பீக்கர் ஐயாக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழக அரசு வேண்டுகோள்னா, ஆளுநர் திருப்பி அனுப்பதை அப்படியே பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க. ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம். ஆளுநர் ஏன் திருப்பி அனுப்பிச்சாரு, என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு ஒரு தமிழனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. அதன் பிறகு அது மக்கள் மன்றத்தில் ஒரு சர்ச்சையா, ஒரு ஒரு பேட்டியா, அது ஒரு ஆரோக்கியமான விவாதமா வரும். அக்கா கடைசி கேள்வி எடுத்துக்கிறேங்க்கா, அங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போன குழந்தைங்களா உட்காந்துருக்காங்க, எல்கேஜி குழந்தைங்களா. தலைவன் எங்க தான் இருக்க பேசுறேன். அண்ணா ரெண்டு கேள்வி கம்பைன் பண்ணிடுறேன். அக்கா உங்க கேள்வி சொல்லுங்க. புதுசா எது இல்லை. பொன்முடி அண்ணன் பேசுறதும் ஓசின்னு சொல்றதும் நீங்க ஓட்டு போட்டு கிழிச்சிங்களான்னு கேட்கறதும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. ஆனா மக்களுக்கு இது கேட்டு கேட்டு பழசா போச்சு. முதலமைச்சர் வந்து ஒரு கண்டன குரல் கூட கொடுக்கல. முதலமைச்சர் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத மக்கள் மன்றத்தில் நம்ம விட்டுறலாம். அண்ணா இது புதுசா இருக்குண்ணா. டெய்லியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வேறு வேறு கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில இணையறாங்க. நேற்று மதுரை விமான நிலையத்தில் இணைஞ்சாங்க, இன்னைக்கு கரூர்ல இணைஞ்சாங்க, கோயம்புத்தூர் எனக்கு தெரியல, இதுவரைக்கும் இணையில இணைவாங்க, நேற்று இணைஞ்சிருக்காங்க. இது வந்து இணையிறது இணையிறது போறதெல்லாம் சகஜம். இப்போ பாஜக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு இரண்டாம் தர, மூன்றாம் தர, நாலாம் தர பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் போனார்னா பெரிய நியூஸாக வருதுன்னா உண்மையாலும் பாரதிய ஜனதா கட்சியை சீரியஸாக எடுத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். 1000 பேர் இணையிறாங்க, 100 பேர் போகிறாங்க, இது அரசியல் கட்சியில் நடக்கும். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்திருக்காங்க. அப்படித்தான் அரசியல்ங்கிறது. நான் எல்லோருக்கும் ஒரே வார்த்தை தான், நல்லா இருங்க, போன இடத்துல விசுவாசமாக இருங்க. அரசியலை நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த கட்சியில சாதிச்சுங்க, மக்களுக்கு நல்லது நடக்கும். வருத்தப்படுற ஆளே கிடையாது. அண்ணா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சியில ஐடி விங் அப்படிங்கிறது இது ஒரு உணர்வு பூர்வமாக வேலை செய்யக்கூடிய விங். மோடி ஐயாக்காக உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிடுறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா இல்லாதவன் தான் பாதி ஐடிங் வேலையை செய்வான். நீங்க வெளியிருந்து பார்த்தா தெரியும், எல்லா இடத்துல இருந்து உறுப்பினர் அட்டை இல்லாதவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நல்ல ஒரு நாடு அமைய வேண்டும், நல்ல ஒரு பாரதம் அமைய வேண்டும். அண்ணா இது மட்டும் ஷாக் ஆயிடாதீங்க, இன்னொரு 6 மாசத்துல பெரிய பெரிய தலைகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பேட்டி தொடர்ந்து பேசணும்ல, பெரிய பெரிய தலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கே நம்ம எல்லா கேள்வியும் நீங்க கேட்க வேண்டாம், இன்னைக்கு எல்லா பதிலையும் நான் சொல்ல விரும்பல. அரசியல் கட்சி அப்படித்தான் இருக்கும், 4 பேர் போவாங்க, 40 பேர் வருவாங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். நாளைக்கு ஒரு எம்எல்ஏ சேர்றாருன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, ஐயோ எம்எல்ஏ வந்துட்டாங்களா, பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கும் அங்க ஒரு பை எலெக்ஷன் தேவையா அப்படின்னு. இந்த நேரத்துல தமிழகத்துக்கு இன்னொரு பை எலெக்ஷன், இன்னொரு பட்டி மாடல், இன்னொரு 250 கோடி, இன்னொரு மக்களுக்கு. ஆனால் நாங்க வேற மாதிரி யோசிக்கிறோம். பெரிய ஆட்களை சேர்த்துவது பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு அகில இந்திய கட்சிக்கு பெரிய ஆள கட்சியில் இணைப்பது பெரிய விஷயம். அதனால் தமிழகத்தில் என்ன நடக்கும்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. அது ஒருவேளை நடத்தி காட்டணும்னு அதற்கும் தயாராக இருக்கின்றோம். பார்ப்போம், வருகின்ற காலத்தில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பதில்கள் நான் சொல்றேன். தலைவர் பல்வேறு பகுதிக்கு போறாங்க அப்படின்னா, ஏன்னா ஊழல் பண்ண அமலாக்கத்துறை வருது. காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க, ஆம் ஆத்மி கட்சி மணீஷ் சிசோடியா மேல அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை சரிங்கிறாங்க. முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதுறாரு, அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை தப்புங்கிறாரு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். கேஎஸ் அழகிரி அண்ணனும் மு க ஸ்டாலினும் உட்கார்ந்து அழகிரி அண்ணன் டீம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அவங்க, மணீஷ் சிசோடியா கரப்ட், ஆம் ஆத்மி கட்சி கரப்ட், பிஜேபி ஆக்ஷன் சரியில்லை. அதே கூட்டணியில் இருக்காங்க. முதலமைச்சர் சொல்றாரு தவறு. ஸோ கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது எங்களை பொறுத்தவரை ஊழல்வாதிகளை நம்முடைய அரசு சார்ந்த ஏஜென்சிஸ் கட்சிக்கும் அரசுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க ஆக்சுவல் இல்லைன்னே தவறு பாப்பனே கோச்சிக்காதீங்க இல்லையா பாப்பா. Thank you.